இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம ஆசிய தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்தமான் செல்லுலார் ஜெயில், நாலு பக்கமும் கடலால் சூழப்பட்ட அந்தமான் அண்ட் நிக்கோபார் தீவுல போர்ட்பேர்ன்ற இடத்துல 1857 பிரிட்டிஷ் கவர்மெண்டால கட்டப்பட்ட ஜெயில் தான் இந்த செல்லுலார் ஜெயில். இந்த ஜெயில் எதுக்காக கட்டினாங்கன்னா, அந்த காலகட்டங்கள்ல பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு கீழே இந்தியா பல கொடுமைகளை கண்டுட்டு இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த டைம்ல வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்ன்னு பெரிய போராட்டமே பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு எதிராக நடந்துச்சு. அந்த போராட்டங்கள்ல கைது செய்யப்பட்ட கைதிகளை இந்தியாலேயே இருக்கிற ஜெயில அடைச்சி வச்சிருந்தாங்க. இருந்தாலும் உள்ளுக்குள்ள எல்லாருமே இந்தியர்கள் தான் இருக்காங்க. இவர்களை நாடு கடத்தி ஜெயில அடைக்கணும்ன்றதுக்காக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எடுத்த முடிவு தான் இந்த செல்லுலார் ஜெயில். ஏன் சொல்றேன்னா, 180 வருஷங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் ஜெயிலுக்கு போயிட்டாலே அவர் சமூகத்திலையும் தன்னோட வீட்டுல இருந்தும் ஒதுக்கப்படுவார். இதை தெரிஞ்சுக்கிட்ட பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, அவர்களுக்கு எதிரா நின்ன எல்லாரையும் ஜெயில போட்டு அவங்கள தன்னோட ஃபேமிலி கிட்ட இருந்தும் அவங்க இருந்த சமுதாயத்துக்கிட்ட இருந்தும் பிரிச்சே ஆகணும்னு அங்கிருந்து போராட்டக்காரர்களை கைது செஞ்சு அந்தமான்ல கட்டப்பட்ட செல்லுலார் ஜெயிலுக்கு மாத்தினாங்க. ஆரம்ப கட்டங்களில் ஒரு சின்ன ஜெயிலாக தான் அது கட்டப்பட்டுச்சு. ஆனால் 1896 1906 வரைக்கும் ஒரு பெரிய ஜெயில் ரெனோவேஷனே நடந்துச்சுன்னு சொல்லலாம். எதுக்காகனா, வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் இஷ்யூ வந்து ரொம்பவும் பெருசாயிடுச்சு. அதனால இந்தியா முழுவதுமே பெரிய போராட்டங்கள் நடந்துச்சு. அதனால கைது செய்யப்பட்ட கைதிகளும் அதிகம். நான் கைதிகள்னு சொல்கிறது வேற யாரும் இல்லைங்க, நம்ம நாட்டுக்காக போராடின போராட்டக்காரர்கள். இப்படி ரெனோவேஷனுக்கு அப்புறமா செல்லுலார் ஜெயில இருந்து சில கைதிகளை பிரிச்செடுத்தாங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, இருக்கிறதுலயே அதிகபட்சமான தண்டனைகளை பெற்றவங்கள அங்க பக்கத்துல இருக்கிற வைப்பர் ஐலாண்ட்ல ஒரு ஜெயில் கட்டி அங்க பாதி பேரை வச்சாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம, இந்த ரெனோவேஷன் நடக்கிற டைம்ல முழுக்க முழுக்க அங்கிருந்த இந்திய கைதிகளை கொண்டுதான் அந்த செல்லுலார் ஜெயிலே கட்டப்பட்டது. இதுக்காக தனியா பர்மால இருந்து செங்கல்களை வர வச்சிருந்தாங்க பிரிட்டிஷ்காரங்க. இப்படி இந்த ஜெயில் கட்டுறப்போ அந்தமான்ல இருக்கிற காடுகளை அழிக்க தொடங்கினாங்க. அந்த நேரத்துல அங்கிருந்த பாம்புகள் மிருகங்களுக்கு மூலமாவே பாதி கைதிகள் அங்கே இறந்துட்டாங்க. இப்படி பல உயிர்களை காவு வாங்கிதான் அந்த ஜெயிலே கட்டப்பட்டது. முதல்ல கட்டப்பட்ட ஜெயில வெறும் சிங்கிளான ஒரு பில்டிங்காக கட்டப்பட்டது. அதுக்கப்புறமா ரெனோவேட் பண்றப்போ என்ன பண்ணாங்கன்னா, நம்ம கட்ட வண்டியில இருக்கிற வீல்ல எப்படி இருக்கோ சக்கரம், அதே போல 7 பிளாக்ஸுகளை சக்கர வடிவில் கட்டிட்டு அதோட சென்ட்ரல்ல ஒரு டவர் அமைக்கிறாங்க. அந்த டவர் எதுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த 7 பிளாக்ஸையும் அந்த ஒரு இடத்துல நின்று பார்க்கலாம். இதன் மூலயமா கைதிகள் எங்கேயும் தப்பிக்க முடியாத அளவுக்கு அந்த டவர் அவ்வளோ ஹைட்டுக்கு அமைக்கப்பட்டிருந்தது. அதுலேயும் ஒவ்வொரு பிளாக்குமே 3 ஃப்ளோர்களும் அதில் 696 செல்களை கொண்டு கட்டப்பட்டிருந்தது. இதில் ஒவ்வொரு செல்லுமே 15x10 அடின்ற அளவுக்கு கட்டப்பட்டிருந்தது. இந்த செல்லில் ஒரு ஆள் மட்டும்தான் படுக்க முடியும். ஏன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்தியர்களை இந்தியாவில் இருக்கிற ஜெயிலில் அடைக்கிறப்பவே பக்கத்து பக்கத்து செல்லில் இருக்கிறவங்க ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பிரச்சனை தொடரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த அந்தமானில் கட்டப்பட்ட செல்லுலார் ஜெயிலில் ஒவ்வொரு செல்லையும் ஒரு ஆள் மட்டும்தான் தங்கணும். அதுவும் அவங்க நிம்மதியாக உறங்கக்கூடாதுன்றதுக்காகவே அவ்வளோ சின்னதாக கட்டியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி அந்த சென்ட்ரலைஸ்டு வாட்ச் டவரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு பெரிய பெல் வச்சிருக்காங்க. எதுக்காகனா, அங்கே இருக்கிற பிரிட்டிஷ் படைகளை ஒன்று திரட்டவும் ஏதாச்சும் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கான அலாரமாகவும் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒவ்வொரு செல்லையும் எந்தவித வசதியும் இருக்காது. மெயினாக டாய்லெட் வசதி கிடையவே கிடையாது. பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கைதிகளுக்கு 2 பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று சாப்பிட்றதுக்கும் இன்னொன்று அவங்க மலங்களை கழிக்கிறதுக்கும் கொடுத்துருக்காங்க. தினமும் அந்த செல்லிலிருந்து வெளியே வர வரைக்கும் அந்த தட்டுகள் அவங்க பக்கத்திலே தான் இருக்கும். இதனால பல இன்ஃபெக்ஷனும் வந்து நிறைய பேர் இறந்துருக்காங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வெறும் செல்லை மட்டும் அமைக்காம அங்கிருந்த பிரிட்டிஷ் அதிகாரிகளுக்கும் சில ஃபெசிலிட்டி பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கமிஷனர் ரூம், பிளே கிரவுண்ட், மீட்டிங் ரூம், ஆஃபீஸர் ரூம், பேக்கரி அண்ட் முக்கியமாக அவங்க பொழுதுபோக்கு கழிக்க டென்னிஸ் கோர்ட்டை அமைச்சிருந்தாங்க. இப்படி ஜெயிலாக இருந்தாலும் அவங்க தனியாக ராஜபோக வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்காங்க. இவ்வளோ பெரிய ஜெயிலில் இவ்வளோ கைதிகள் அடைச்சிருந்தாலும் யாருமே தப்பிக்க நினைக்கலையான்னு பார்த்தீங்கன்னா, தப்பிக்க நினச்சிருக்காங்க. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா, 238 கைதிகள் எஸ்கேப்பாக ட்ரை பண்ணியிருக்காங்க. இருந்தும் ஒருத்தரால் கூட அங்கிருந்து தப்பிக்க முடியலை. அப்படி தப்பிக்கும் போது கைது செய்யப்பட்ட கைதிகளையே ஃபில்டர் பண்ணி அவங்க தண்டனைக்கு ஏற்ற மாதிரி அங்கேயே ஃபில்டர் பண்ணி ஒவ்வொரு தண்டனையும் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, சில பேருக்கு தூக்கு தண்டனையும் சில பேருக்கு கையில் விலங்க மாட்டி கைத்தில் மாட்டி தொங்க விட்டுருக்காங்க. அங்கே இருக்கிற கைதிகளுக்கு சில வேலையும் கொடுக்கப்பட்டது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெய் எடுப்பது. அதுக்காக அங்கே நிறைய மரச்செக்குகளும் அமைக்கப்பட்டிருந்துச்சு. பொதுவாக ஒரு நாளைக்கு அந்த மரச்செக்குகளை ஒரு மாடை வச்சு ஓட்டினா 8 லிட்டர் எண்ணெய் தான் எடுக்க முடியும். ஆனால் அங்கிருந்த கைதிகள் ஒரு நாளைக்கு 36 லிட்டர் கம்பல்சரி எடுத்தே ஆகணும். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு சவுக்கடி கொடுக்கப்பட்டிருக்கு. அதையும் மீறி முடியாதுன்னு சொன்னால் அவங்கள ஐஸ் கட்டியில் படுக்க வச்சுருக்காங்க.
ஏன்பா அவ்வளோ கைதிகள் அங்கே இருக்காங்க, அவங்க எதுவுமே போராட்டம் கூட பண்ணலையான்னு பார்த்தீங்கன்னா போராட்டம் பண்ணியிருக்காங்க. அப்படி போராட்டம் பண்ணுற கைதிகளுக்கும் தண்டனைகள் கொடுக்கப்பட்டது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு நபர் 20 தேங்காவை அவரோட கையிலேயே தேங்காவை உரித்து நார் நாராக பிரித்து வைக்கணும். அப்படி அவர் செய்ய மறுத்துட்டார்னா அவரையும் தூக்கில் மாட்டியிருக்காங்க. ஏன் இந்த தேங்காய் எண்ணெய் தேங்காய் நாரெல்லாம் உரிக்க சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ்காரங்களோட வீட்டுக்கு தேவையான கார்பெட்டு ரோப்பு இது போல் தேவைகளுக்காக அந்த கைதிகளை வேலை வாங்கியிருக்காங்க. சில கைதிகளுக்கு அந்த ஜெயிலை கிளீன் பண்ணுற வேலையும் அங்கே இருக்கிற கார்டனை பராமரிக்கிற வேலையும் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. என்னதான் இவ்வளோ கொடுமைகள் அனுபவிச்சாலும் அவங்க வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு அனுபவித்த வழிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு தாங்க. அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ஃபுட்டே கிடையாது. தண்ணீரும் ஒரு நாளைக்கு ஒரு தேங்காய் மூடி சைஸுக்கான தண்ணி தான் தருவாங்க. அதுக்கும் மீறி கேட்டிங்கன்னா உப்பு தண்ணி தான் தரப்பட்டது. இந்த சாப்பாடும் மூணு வேளை கிடையாதுங்க, ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான். இப்படி ஒவ்வொரு நாளும் சித்திரவதையை அனுபவிச்சிருக்காங்க. அந்த செல்லுலார் ஜெயிலை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பேரும் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா காலாபாணி. காலாபாணினா அந்த ஜெயில் சுற்றி நாலு பக்கமும் கடலால் சூழப்பட்டதுன்னு அர்த்தம். யாராலையும் அங்கிருந்து தப்பிச்சு போக முடியாது. அப்படி தப்பிக்கணும்னு நினைச்சாலும் அந்த கடல்ல நீந்தி போறதுக்குள்ள அவங்க அங்கேயே இறந்துருவாங்க. இப்படி பல கொடுமைகள் பல வருடங்களா நடந்துட்டே இருக்கு. March 12, 1933 அன்னைக்கு பத்துகேஸ்வர் என்ற ஒரு போராட்டக்காரர் என்ன பண்றாருன்னா, அந்த செல்லுலார் ஜெயிலுக்குள்ளேயே ஒரு கூட்டத்தை கூட்டி உண்ணாவிரத போராட்டம் நடத்துறாரு. அதுவும் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, 45 கண்டினியூஸா போராட்டத்தை கண்டினியூ பண்றாரு. இருந்தும் எந்த பயனுமே இல்லை. அந்த போராட்டத்துல நெடுநாளா சாப்பிடாம இருந்த பல கைதிகள் அங்கேயே இறந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த போராட்டத்துல பங்கு பெற்ற ஒரு 7 கைதிகளை ஃபில்டர் பண்ணி அவங்களுக்கு ஒரு நூதன தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, சர்க்கரையும் பாலும் மற்றும் முட்டையை கொண்டு ஒரு பானத்தை தயாரிக்கிறாங்க. அதை அந்த கைதிகளுக்கு வாய் வழியா கொடுக்காம மூக்கு வழியா கொடுத்து சித்திரவதை பண்ணியிருக்காங்க. அந்த சித்திரவதையில ஒரு 3 போராட்டக்காரர்கள் இறந்துட்டாங்க. அவங்க யார் பாத்தீங்கன்னா, மகாவீர் சிங், மோகன் கிஷோர் நாம்தாஸ் மற்றும் மோஹித் மொய்த்ரா. இவங்களுக்காக சிலைகள் வைக்கப்பட்டுள்ளது. இப்படி பல கொடுமைகளை கண்டுட்டு இருந்த அந்த செல்லுலார் ஜெயில் எப்போ நம்ம வசம் வந்துச்சு பாத்தீங்கன்னா, 1942 செகண்ட் வேர்ல்டு வார் மிகப்பெரிய உச்சத்தை தொட்டுச்சுன்னே சொல்லலாம். அந்த நேரத்துல ஜப்பான் அந்தமான்ல இருந்த பிரிட்டிஷ்காரர்களை அடக்கி மொத்த தீவியுமே அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம இந்தியர்களுக்கு என்னென்ன சித்திரவதைகள்லாம் பண்ணாங்களோ அது எல்லாத்தையுமே வந்து ஜப்பான்காரங்க பிரிட்டிஷ்காரங்களுக்கு அந்த ஜெயில வச்சே பண்ணாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம 1945 ஜப்பான் என்ன பண்ணுச்சுன்னா, அந்தமான் தீவையும் அங்க அடைக்கப்பட்டிருந்த இந்திய கைதிகளையும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கிட்ட ஒப்படைச்சாங்க. அன்னைக்குதான் முதல் முறையா அந்தமான் தீவுல இந்திய கொடி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மூலியமா இந்திய கொடி ஏற்றப்பட்டது. அதுல இருந்து இப்ப வரைக்கும் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இந்தியாவோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இப்போ இவ்வளவு கஷ்டங்களையும் கொடுமைகளையும் பார்த்த அந்த செல்லுலார் ஜெயில் நேஷனல் மெமோரியல்ல ஒன்னா பார்க்கப்படுது. மக்கள் இப்பவும் நிறைய பேர் நம் இந்தியர்கள் எப்படி அங்க கொடுமைகளை அனுபவிச்சாங்கன்ட்டு நேர்லயே போய் பாக்குற அளவுக்கு ஒரு டூரிஸ்ட் பிளேஸா மாத்தி வச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த செல்லுலார் ஜெயில் ரொம்ப பெருசுன்றதுக்காக அதுல பாதிய ஹாஸ்பிட்டலா கன்வெர்ட் பண்ணி அங்க இருக்கிற மக்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோல பாக்குறவங்க யாராச்சும் அந்த செல்லுலார் ஜெயில நேர்ல பாத்துருந்தீங்கன்னா, மறக்காம உங்க அனுபவங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நான் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷனை மிஸ் பண்ணியிருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க, அது இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஆசி தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.